உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம புதினா சாதம் செய்ய போகிறோம். புதினா சாதம் செய்ய ஒரு கட்டு புதினா, 10 வெள்ளைப்பூண்டு, கொஞ்சம் உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் புளி. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உளுந்தம்பருப்பை நல்லா எண்ணெயில் பொரிய விடுவோம். பொன்னிறமாக பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு வெள்ளைப்பூண்டையும் அந்த எண்ணெயிலே போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், இப்போ எல்லாம் எண்ணெயில் நல்லா ப்ரௌன் கலரில் பொரிஞ்சிடுச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அலசி வச்ச புதினா தழை இதில் போட்டுடலாம். புதினா நல்லா எண்ணெயில் வதங்கட்டும், அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். அதனால தான் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறோம். புதினா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அடிச்சுக்கலாம். இப்போ புதினா உளுந்து எல்லாம் நம்ம பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் கடாயில் நம்ம தாளிச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் பொரியட்டும். அப்போ தான் புதினா சாதத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் நல்லா ப்ரௌன் கலராக வெந்துருச்சு பாருங்கள். அதுக்கு பிறகு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். புதினா சாதத்துக்கு வந்து சோம்பு தான் நல்ல வாசமாக இருக்கும். சோம்பு பவுட்ரு நான் 1 ஸ்பூன் போடுறேன். இது நல்ல வாசமாக இருக்கும் சாப்பாட்டுக்கு. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட்டையும் அதிலேயே போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அதுக்கு பிறகு பாருங்கள், கொஞ்சம் புளி ஊற வச்சோம்ல, அந்த புளி தண்ணியை கொஞ்சம் ஊற்றிடணும். இல்லைனா புதினா சாதம் வந்து திகட்டும், சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கும். இந்த புளி ஊற்றினோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், புதினா நல்லா கிரேவி மாதிரி வத்திருச்சு. அதுக்கு பிறகு நம்ம தேவையான அளவு வச்சுக்கிட்டு கொஞ்சம் டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். ஆறுன சாப்பாட்டை இதில் போட்டு நம்ம கிளறி எடுத்துக்கலாம். இப்போ இந்த புதினா சாதத்தையே இன்றைக்கி ஈஸியாக குக்கரில் செஞ்சு சாப்பிட்றாங்க. அது நம்ம எல்லாருக்கும் உடம்புக்கு கெடுதல் தாங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நல்ல ஆரோக்கியமானது. கடைசியாக பாருங்கள், ஒரு குட்டி கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, இது ரெண்டையும் நல்லா நெய்யில் வறுத்துட்டு அதுக்கு பிறகு சாப்பாட்டில் ஊற்றி கிண்டணும்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் புதினா சாதத்துக்கு நல்ல வாசமாக இருக்கும், இந்த உளுந்தும் முந்திரி பருப்பும் போடுறது. பாருங்கள், முந்திரியும் உளுந்தும் நல்ல ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அதுக்கு பிறகு நம்ம சாப்பாட்டில் ஊற்றி கிளறி வச்சிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நாங்கள் மாங்காய் பச்சடி வச்சுருக்கோம். புதினா சாதத்துக்கும் மாங்காய் பச்சடிக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து பாருங்கள். வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றி.